இந்த மிஸ்டர் மார்க்கெட் அப்டேட்டில் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். பிக் ஃபேட் வெட்டிங்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், பிக் ஃபேட் சேலரிஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை இல்லை, சமீப காலங்களில் இந்த பிக் ஃபேட் சேலரிஸ் வந்து அடிக்கடி செய்திகளில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ரீசண்டாக வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய ஃபவுண்டர்ஸுக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். பேண்டமிக் நடுவில் ஒரு சில துறைகள் மட்டும்தான் வந்து நல்லா தொழில் பண்ணாங்க, குறிப்பாக பங்குச்சந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ். அதில் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் ஃபர்ம் ஜீரோதா தான் இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்களுடைய ஃபவுண்டர்ஸாக இருக்கக்கூடிய 3 பேர் இருக்காங்க, நிக்கில் காமத், நிதின் காமத், அப்புறம் அவருடைய ஒய்ஃப் சீமா பட்டேல். இந்த 3 பேருக்கும் அப் டு 100 crores வரைக்கும் வருஷத்துக்கு சேலரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலிமா வந்து இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை நிதின் காமத்தும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போகல, ஆக்சுவல் சேலரிஸ் வந்து கம்மியாக கூட இருக்கலாம், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். மேபி இந்த ஃப்யூச்சர் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதனால் அதுக்கான வழிமுறைகளை இன்றைக்கே செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை மட்டும் சொல்லாமல் அவர் கூடுதலாக இன்னொரு விஷயமும் சொன்னார். நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய சேலரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து 40% டேக்ஸில் வந்து இருக்கிறோம். அதனால் 40-45% வரைக்கும் இண்டிவிஜுவலாகவே நாங்கள் வந்து டேக்ஸ் கட்டிடுறோம், அதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஜீரோதா வந்து கடந்த வருஷத்துலேயே 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க வந்து ரெவன்யூ பண்ணதாக சொல்கிறாங்க. இதில் வந்து 450 crore பக்கத்தில் வந்து பேட் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் நம்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக் சேலரிஸ் எல்லாமே யூஸ்வலாக யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மீடியா பேரன்ஸ், இது மாதிரியான நம்ம ஊரில் குறிப்பாக வந்து இந்த சன் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்தளவுக்கு சேலரிஸ் கொடுப்பாங்க. கலாநிதி ப்ளஸ் அவங்களுடைய ஒய்ஃபுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளோஸ் டு ஒரு 60-80 crores இல்லை 90 crores அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த அதாவது 2020 கூட அவங்களுடைய சேலரி பார்த்திங்கன்னா 190 crores 2 பேர் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்தியாஸ் ஹையஸ்ட் பெய்டு ஷோ ரன்னர்ஸ் அப்படின்னா வந்து சன் டிவி குரூப்பில் இந்த 2 பேரை நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹீரோ குரூப்பில் வந்து பவன் முஞ்சலுக்கு ஒரு 85 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே லைனில் இப்போ ஜீரோதாவும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். யூஸ்வலாக ஒரு கம்பெனியோடைய ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே ஃபவுண்டர்ஸுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, அதுலேயும் ஒரு லிமிட்டோடு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் டிஸ்கனெக்ட் இருக்குது, இப்போ வந்து லாபமே சம்பாதிக்கல, இல்லை லாபம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அந்த காலகட்டத்திலையும் நான் வந்து என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவேன் அப்படின்னா அது வந்து ரெட் ஃப்ளாக். ஸோ இன்வெஸ்டிங் பார்லன்ஸில் இது வந்து நம்ம நிறையா கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணோம், மோஸ்ட் ஆஃப் அஸ் இதை கவனிக்கிறதே இல்லை. அடுத்தபடியாக HDFCக்கு போதாத காலம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், RBI வந்து கிரெடிட் கார்ட்ஸை நீ வந்து புதுசாக இஷ்யூ பண்ணாத, உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை முதல்ல ரோபஸ்ட்டாக மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புது பிஸ்னஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டு தானே? HDFCக்கு இப்போ என்ன பெனால்ட்டி RBI தரப்புலேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னா 10 கோடி ரூபாய் ஃபைன். ஏன் 10 கோடி ரூபாய் ஃபைன் அப்படின்னா, இவங்க வந்து மிஸ்செல்லிங் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து ஆட்டோ லோன்ஸ் வந்து வழங்குறாங்களே இதில் தான் இந்த மிஸ்செல்லிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ GPS ப்ராடக்ட்ஸோ டிவைஸஸோ வந்து இந்த கார் லோனு கூட சேர்ந்து வந்து பண்டில் பண்ணி விற்றுடுறாங்க. அப்போ அந்த GPS கருவிகளுக்கும் சேர்த்து வந்து இந்த லோன்லேயே வந்து சாங்ஷன் பண்ணிடுறாங்க லோனில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நடந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 2015-19, 5 வருஷம் காலகட்டத்தில் நடக்குது. இது ஏன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுனால தான். அப்போ வந்து ஆதித்யா புரி தான் வந்து ஹெட் பண்ணிட்டுருந்தார் HDFC பேங்க்கு. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டார், 100 கோடி ரூபாய் அவருக்கு வந்து ரெமினரேஷனாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் RBI வந்து 10 கோடி ரூபாய் தான் வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டது, ரொம்ப ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டாக தான் தோணுது. ஏன்னா 15 HDFC பேங்க் வந்து இன்னி வரைக்கும் வந்து 100,000 கோடி ரூபாய்க்கு மேலே நெட் ப்ராஃபிட்டாகவே சம்பாதிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 100,000 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க, வெறும் 10 கோடி ரூபாய் இங்கே வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. RBI இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து விசில் ப்ளோவர் ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணார், அதுக்கப்புறமா தான் நாங்கள் இதை வந்து நோட்டீஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. RBIக்கு வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி விசில் ப்ளோவர் வந்து சொன்னால் தான் இது வந்து நான் வந்து ஒரு பெனால்ட்டி போடுவேன் அப்படின்னா, நீங்கள் எதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியலை. அதுவும் இல்லாமல் ஒரு பெனால்ட்டி போட்டிங்க அப்படின்னா, த வேர்ல்ட் இஸ் ரன் பை இன்சென்டிவ்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ பெனால்ட்டி வந்து மற்றவன் யாருமே இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பெனால்ட்டியாக இருக்கணும். ஒரு 10 times அவங்களுடைய ஓரளவுக்கு சப்ஸ்டான்ஷியலான ஒரு இன்கம்லேருந்து அதை வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே இது மாதிரியான தவறுகள் வந்து அவங்க செய்யவே மாட்டாங்க. எப்படி நம்ம இண்டிவிஜுவல்ஸாக ஒரு சிட்டிசனாக வந்து ஒரு
சிக்னலை ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே ஃபைன் 100 ரூபா, இன்றைக்கி சிக்னல் ஜம்ப் பண்ணிங்கன்னா 1000 ரூபா. ஸோ அந்த காஸ்ட்டை வந்து 10 டைம்ஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் சிக்னலை மதிப்பாங்க அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்போ அதே ரூல்ஸை வந்து பெரிய கார்பரேட்டுக்கும் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். டாட்டா ஒரு பெரிய ஸ்டேக் எடுத்திருக்காங்க ஒரு பெரிய கம்பெனியில். எஸ் டாடாஸ் பிக் ஸ்டேக் இன் பிக் பேஸ்கெட், அதை பற்றி தான் அடுத்தது பார்க்க போகிறோம். நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கன்சியூமர் ட்ரெண்ட்ஸை பற்றி பேசினப்போ சைனாவில் வந்து 55% மேற்பட்ட ஆட்கள் வந்து நாங்கள் இந்த கோவிடை தாண்டி வந்துட்டால் கூட நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் கிராசரி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதன் காரணமாக தான் புதுசாக, அதாவது வந்து நேஷன் ஸ்டேஜில் இருக்குது இங்கே வந்து இந்தியாவில், இன்னும் இ காமர்ஸ் அட்லும் அதுவும் வந்து கிராசரிலாம் ஆன்லைனில் வாங்குறது வந்து ரொம்ப நேஷன் ஸ்டேஜ்னே சொல்லலாம். அதனால் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளேயரில் நம்ம போய்ட்டு ஒரு ஸ்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு டாடா தரப்புலேருந்து எதிர்பார்த்துருக்கலாம். அவங்க வந்து ஆஸ் அ குரூப்பாகவே வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. லாஸ் மேக்கிங் டெலிகாம்லலாம் இருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கக்கூடிய நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸஸ்லாம் வந்து பெரிய ஸ்டேக் எடுக்கிறது நம்ம சமீப காலங்களில் பார்த்துக்கிட்டு வர முடியும். அதோடைய தொடர்ச்சியாக தான் பிக் பேஸ்கெட்டில் அவங்க ஸ்டேக் எடுத்திருக்காங்க, மெஜாரிட்டி ஸ்டேக்கே எடுத்திருக்காங்க. 64%க்கும் மேலே வந்து பிக் பேஸ்கெட்டில் இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த இதுக்கான அப்ரூவலும் கொடுத்துருக்குறாங்க. சமீபத்தில் நான் என்னுடைய நண்பர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ கோவிட் சுச்சுவேஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து எப்பயுமே வந்து ஆன்லைனை ப்ரிஃபரே பண்ண மாட்டார், ஆனால் பெங்களூரில் வேறு வழியே இல்லாமல் இப்போ வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்குகிறேன், ஆனால் அதுக்கே வந்து டோக்கனை போட்டு சாவடிக்கிறானுங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்கிறானுங்க அப்படின்லாம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிக் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து பர் மந்த் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா 1.5 கோடி ஆர்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இயர்லி 18 கோடி ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து எவ்வளோ சிட்டிஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சிட்டிஸில் இவங்களுடைய சர்வீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இதை ஜொமேட்டோ கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3.3 கோடி ஆர்டர்ஸ் வந்து பர் மந்த் வந்து ஜொமேட்டோ வந்து பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 40 கோடி ஆர்டர்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஆனால் ஜொமேட்டோ வந்து அக்ராஸ் இந்தியா Tier 2 and Tier 3 டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லலாம் கூட இருக்கிறாங்க. அவங்க 500 சிட்டிக்கும் மேலே இருக்கிறாங்க, ஆனால் 40 கோடி ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி நீங்கள் இதை இப்படி பாருங்களேன், பீப்புள் ஆர் ஆர்டரிங் 2 டைம்ஸ் மோர், அவங்களுடைய கிராசரியை விட 2 மடங்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றதான் இங்கே வேடிக்கையான விஷயமா இருக்குது. ஃபைனல் அப்டேட்டாக வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி வந்து இது மாதிரி எங்களுடைய சேல்ஸ் வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ் ரீசன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிப் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால. சிப் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங்குள்ளேயே அவங்க வந்து போக மாட்டாங்க, மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் ஆகும். அதையும் மீறி அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சிப் கிடச்சிது அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரைஸில் தான் அவங்க வந்து வாங்க போகிறாங்க. இதனால் ப்ரொடக்ஷன் அடி வாங்குறதுனால சேல்ஸ் டைரெக்டாக வந்து இம்பேக்ட் ஆகும். சேல்ஸ் அடி வாங்குச்சுன்னா பாட்டம் லைன் ப்ராஃபிட்ஸ் சொல்லவே தேவையில்லை, பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டாக அமையும் அப்படின்றது தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்டோ செக்டரில் வந்து நிறையா வந்து இந்த சப்ளை செயின் இஷ்யூஸ் இருக்குது, அந்த லாக்டவுன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி லாக்டவுன்ஸ் போகிறதுனால அதுவுமே வந்து ஒரு பெரிய தலைவலியாக தான் அமையுது. டிமாண்ட் வந்து ஆனால் ரிவைவ் ஆகிடும் அப்படின்னு இந்த ஷோ ரன் பண்ணுறவங்க நினைக்கிறாங்க. வீல் ஹாவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இதெல்லாம் தான் இந்த மிஸ்டர் மார்க்கெட் அப்டேட்டில் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் மிஸ்டர் மார்க்கெட் அப்டேட். நன்றி, வணக்கம்.